சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நல்ல ஒளியை செய்கிற ஒரு வாலிப பையன், கல்யாணம் ஆயிருந்தது, பிள்ளை பெறல. ஆனால் மனைவி என்னன்னா, சின்ன காரியத்தையும் கோச்சிட்டு தாய்விட்டு போயிடுவாள். ஒரு தடவை சொன்னார், அடுத்த தடவை நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். கத்தரும் கேட்டால் சாத்தனும் கேட்டான். சின்ன சண்டை தான், காரணமில்லாத சண்டை. அவ இவர் இவர் இப்படி தான் சொல்லுவார், இவர் எங்கே தற்கொலை பண்ண போகிறார். தாய் வீட்டுக்கு போனாலோ இல்லையோ, இவர் ஃபேனில் தூக்கு போட்டுட்டார். நல்ல ஒரு யங் ஊழியக்காரர், டாக்டர் கிளிஃபர்ட் குமாரோட ஊழியம் செய்ய போகிறவர், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த மரணத்தை கேட்கும்போது மகுந்த வேதனையாக இருந்தது. சிலர் டைலாக் பேசுவாங்க, ஆத்ம பிணைப்புன்னு ஒன்று இருக்குது, கணவனும் மனைவிக்கிடையே ஒரு பிழைப்பு இருக்கிறது. பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில காரியம் பேசுவாங்க. நீ இல்லாமல் எனக்கு வாழவே முடியாது, உங்களுக்கு முன்னால் நான் செத்துடணும், நான் பூவும் போட்டு இருக்குமா இருக்கும்போதே போயிடணும். வாயினால் பல தோல்வியான வார்த்தைகளை பேசுவார், எதிர்மறை வார்த்தைகளை பேசுவாங்க. அன்பு ரொம்ப ஹையாக போயிடும்போது என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு சாபம் இருக்கிறது. உலகத்தில் உங்கள் மேலே தான் ரொம்ப அன்பு. அப்போ ஆண்டவர், அவருக்கு அன்பே கிடையாதா? அவர் உங்களை உருவாக்குனவராச்சு. ஆண்டவருக்கு விரோதமாக கூட பேசுகிறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. இதனால் குடும்பங்களில் சாபம் வருகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கணும். நீங்கள் ஜீவனை பேசணும், நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசணும். உங்களுடைய வாயிலிருந்து தோல்வியான வார்த்தைகள் வரக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை நீ உருப்பட மாட்டாயே, கழுத புத்தி கெட்டவனை சொல்லாதுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்களே தடர்த்து அவளை சாபத்துக்குள்ளாக மாற்றி விடுகிறீர்கள். நல்லதாக பேசுங்க. அன்று சொன்னார், இந்த மலையை பெயர்த்து பெயர்ந்து இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. விசுவாசத்தோடு நீ சொல்வாயானால் அந்த மலை உனக்கு கீழ்ப்படியும் என்று மார்க்கு 11:23 அவர் சொன்னார். சிலர் பேசும்போது ஆண்டவர் அப்படியாக கடவுது, ஆமேன், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது, நீ சொன்னபடியே உனக்காக கடவுது. இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினார்கள், மோசே பார்த்தான் பேசினாங்க, என்னங்க வனாந்தரத்தை கொண்டு வந்து சாகடிக்கவா வந்தீர்? எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா இந்த வனாந்தரத்தை நீர் சாகும்படி செய்தீர் என்று சொன்னார். அவங்க விருப்பப்படியே அவங்களுக்கு நான் செய்கிறேன், அவங்களுடைய பிரேதமெல்லாம் இந்த வனாந்தரத்தில் விழும். சாபத்தை விரும்பினான், அந்த சாபம் அவனுக்கு வரும். ஆகவே தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு உதாசீனம் சரி கட்டாமல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9-11 சொல்லுகிறார், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஜீவனை விசுவாசித்திருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி பின்தொடர கடவன். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டீர்கள் என்றால் உலக பிரகாரமாக பேசுகிற நிறுத்துங்க. தமிழில் பேசினா பேசிகிட்டே தான் இருப்பேன், பேசி பேசி பாதாளத்துக்குள்ளே போயிடாதுங்க. கெட்ட வார்த்தை பேசி பேசி பேசி, அவதூறான வார்த்தை பேசி, புறங்குறுகிற வார்த்தை பேசி பேசி, அதுக்கு தான் ஆண்டவர் வாயை அடைத்து பரிசுத்த ஆவி மூலமாக அந்நிய பாஷையை கொண்டு வருகிறார்.
அந்நிய பாஷையை கொண்டு வருகிற ஆவியானவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. ஜெயத்தின் வார்த்தைகளை பேசுகிறவர், விசுவாசிகளின் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர், நன்மைகளை பேசுகிறவர். வாயினால ஒருபோதும் தீமைகளை பேசாதிருக்கு. சிலர் வள வள வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, யாரும் பேசக்கூட மாட்டாங்க, இவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அங்கே போனேன், இது நடந்தேன், இங்கே வந்தேன், அப்படி வானத்தை வில்லா வளைச்சு இந்து சமா சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டுனேன், ஆச்சா பூச்சா பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவார், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, அமைதியாக பேசு. சிலர் எல்லாத்துக்கும் உண்மை ஒரு 2% தான் இருக்கும், கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய் வச்சு பெரிய வயிறு வச்சு மிகப்படுத்தி பேசுவாங்க. இருக்கிற உண்மை 1%, இவங்க அளக்கிற ஃப்ராடு 99%. கடைசியில் சாபம் வந்துடும். எங்கள் அப்பா ரூமில் பெருசாக எழுதி போட்டிருப்பார், பேசாதே, கீழே பேசினால் 1, சுருக்கமாய் பேசு, 2, உண்மையே பேசு, நிதானித்து பேசு, சிந்தித்து பேசு. 70 வாக்கியம் எழுதி போட்டிருப்பார். நான் அந்த 70 இப்போ பாதுகாக்க மறந்துட்டேன், எனக்கு தெரியல. பேசாதே, அதான் முதல்ல எழுதியிருப்பார். பேசினால் ரொம்ப அருமையான வார்த்தை. பிரசவாக்கத்தில் ஏசி சபையில் முன்னால் பாஸ்டர் சுந்தரம் என்று ஒருவர் உண்டு. அவர்கிட்ட சில நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க. போனேன்னா முதல் வேலை, அந்த ஊழியக்காரமாக தெரியுமா பாஸ்டர், அவர் என்ன பண்ணினார், பேசாத அப்படின்னு சொல்லி காதை மொழிக்குவார். முதல்ல பேசாதம்பார், 2 காதை மூடிக்குவார், 3 நீங்கள் போகலாம் என்று சொல்லுவார், 4 தடவை என்னங்கன்னா கெட் அவுட். அந்த ஓடிய அவர் ரூமில் ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு எழுதி போட்டுப்பார், ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், ஒருவனை பற்றி தீதானது பொல்லாங்கானது பேசாதே அப்படின்னு எழுதி போட்டிருப்பார். யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த போர்டு அப்படியே இந்த ஆளை பார்ப்பார், போர்டை பார்ப்பார், அதை போட்டிருக்கோம். ஔவையார் ஆத்திச்சோட்டில் எழுந்தாங்க, ஒருபோதும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நம்ம ஔவையார் பாட்டிகிட்டே கற்றுக்கிடலன்னு திருவள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாதல் பேசல் கனி இருப்ப. அடே, நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சாபத்தீடான வார்த்தைகள். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் தேவ பயம் இல்லாமல் ஒவ்வொருவரை இன்னொரு பற்றி மோசமாக பேசுகிறாங்க. மோசமாக பேசினா பரவாயில்ல, வாட்ஸ்அப்பை வேறு அடிக்கிறாங்க. அவன் மோசமாக பேசுகிறாங்கிற அதை ஃபார்வேர்ட் பண்ணி இவனுக்கு அனுப்பி இவன் ஃபார்வேர்ட் பண்ணி உலகம் எல்லாம் துச்செய்தியால் நிரப்புகிறவர்கள். ஆண்டவர் சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மலைப்பிரசங்கம் மத்தேயு 5:37 அவர் சொன்னார். அந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் செய்தது அப்படியே யாக்கோபு 5:12 சொல்லுகிறார், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை என்றும் சொல்ல விரும்புகிறேன். பாம்பை பார்த்துருக்கீங்களோ, கருணாக நல்ல பாம்பை பார்த்துருக்கீங்களோ இல்லையே தெரியல, அவருடைய நாவு பிளவுபட்டு 2 இருக்கும். நமக்கெல்லாம் நல்ல வேலை ஒரே நாக்கு தான். அந்த நல்ல பாம்பு உள்ள விஷம் அவ்வளோ இருக்கும், நாக்கு நீட்டும், உஸ்
சுசு சட்டை போட்டுட்டு பிளவுபட்டுருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாக்கு தான், அந்த நாக்குனால் ஆண்டவரை துதிக்கிறீங்க, ஆனால் தேவ சாயலை உருவாக்குன இன்னொருவனை சபிக்கிறீங்க. ஒரே நீரூட்டிலிருந்து தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வரவே முடியாது. நேருக்கு நேர் ஒன்று பேசுவாங்க, பேசினான்னா அப்படியே தேவதூதன் இறங்கி வந்தது போல், பேசினாங்கன்னா அப்படியே பால் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இன்னும் பேச மாட்டாங்களா? சர்க்கரை பந்தலில் தேன் மழை பெய்த மாதிரி நாவிலிருந்து எல்லாருமையாக இந்த பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. உங்கள் தலை மறைஞ்ச உடனேன்னு ஒரு ஆள்கிட்ட, இவனாயுவேன் பொல்லாத மனுஷன், முதுகில் குத்துற மாதிரி பேசுவான். உயர்த்தி 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 பரலோரம் உயர்த்தி தபால்னு போடுவாங்க பாதாளத்தில் விழும்படி. அப்படிப்பட்ட நிறைய ஆட்களை பார்த்துருக்கேன். இன்கம் டேக்ஸில் வேலை செய்யும்போது எங்கள் மேல் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னுக்கு அவங்கள உட்கார வச்சு பேசும்போது சிரிச்சமாக பேசு, ஆனால் அவனை பற்றி என்னென்ன மோசமாக ஃபைலில் எழுதி வைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எழுதி வை. ஒரு பிராமணர் கற்று தந்த பாடம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், நம்முடைய பேச்சில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம பேச்சில் உண்மை இருக்கணும். நம்முடைய பேச்சில் சுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்.